கற்பக கணபதியே கற்பக கணபதியே உந்தன் பொற்பதம் நவநிதியே 200 ஆண்டுகால போராட்டம் 50 ஆண்டுகால சுதந்திரம் இன்று விழித்தெழுந்தோம் விழித்தவர் மீண்டும் விழுந்தவராக கூடார் இது முடிவெடுக்கும் தருணம் அடுத்த 50 ஆண்டு நெடுந்தூர பயணம் மலேசியாவில் இந்தியர்களுக்கு பிரச்சனை உள்ளது கேட்க வேண்டும் காது கொடுத்து I mean, if you look at the Hindu Action Front, the fact that they call themselves Hindu Action Front means what? It means they are reacting to something. இந்தியர்கள் மனக்குறை மறுக்க முடியா உண்மை மாயிக்காவிற்கு சுய ஆய்வு தேவை. There's nothing we can do about it. We can't help it. We are beyond our power. It's up to them now, at least now. Now that after 25th of November and beyond, it's up to them to come and help it. அடுத்து வரும் சந்ததியினருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உரிமை நமது கையில் உலகம் நமது வழியில் நிமிர்ந்தே நடப்போம் என்பீர் ஏற்றும் உண்டு இனிமே மாற்றம் செய்வோம் ஓர் இலக்கை அடைய 50,000 பேர் அன்று கூடினோம் ஏ நாம் சுதந்திர பூமியில் பகுதி மறக்கப்பட்டோம் பகுதி மறுக்கப்பட்டோம் சலுகைகள் உரிமைகள் பெரிதும் இழந்தோம் நமது முன்னோர்கள் உழைத்து ஊடாகி பொன் விளையும் மண்ணாக இந்நாட்டை மாற்றினர் முன் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம வந்து ஹிஸ்டரி பற்றி பேசுவோம் கொஞ்சம் இந்திய சமுதாயம் எங்கேன்னு வந்துச்சுன்னு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நம்மளை கொண்டாந்துச்சு நம்ம ஆளுங்களை கொண்டாந்தாங்க இங்கே இந்தியாவிலேருந்து என்னத்துக்கு கொண்டாந்தாங்க லேபர்ஸை கொண்டாந்தாங்க வேலை என்னத்து வரை தோட்டத்தில் வேலை செய்ய இந்த நாடு வந்து முன்னேறத்துக்கு ரீசனே யாருங்க தமிழ்நாடு தான் ஏன்னாக்க அவங்க தான் வந்து காடெல்லாம் வெட்டுனானுங்க காடை வெட்டி ரப்பர் மரத்தை வந்து நட்டாங்க ரப்பர் மரம் நல்லா முழிஞ்சு வந்தோடனே அதுக்கு பால் கித்தா வெட்டி பால் வெட்டினாங்க அந்த பாலை விற்று தான் அந்த காலத்தில் அந்த கித்தா பாலால் விற்று தான் இந்த நாடுக்கு வந்து சிலையான ப்ராஃபிட் கிடச்சி இந்த நாடு முன்னால் வந்துச்சுங்க அப்போ முக்கால்வாசி யார் வேலை செஞ்சா எஸ்டேட்டில் தமிழவங்க தான் வேலை செஞ்சாங்க எல்லாம் தாய்நாட்டின் மேல் மாறாத விசுவாசம் கொண்டனர் மற்ற இனங்களோடு தோளோடு தோல் கொடுத்து நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றோம் நீண்டதொரு பொறுமைமிகு காத்திருப்பு முடிவுக்கு வந்தது இன்று நாம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றோம் பெருகி வரும் கல்வி பொருளாதார துறைகளில் இனங்களுக்கிடையே சமசீர் பகிர்ந்தளிப்பு கிடையாது நம் சமுதாய தேவைகளையும் உணர்வுகளையும் மதித்து அவற்றை பூர்த்தி செய்வதில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வித அக்கறையும் கிடையாது 9வது மலேசிய 5 ஆண்டு திட்டத்தில் இந்தியர்களை பல துறைகளில் உயர்த்துவதற்கு எவ்வித குறிப்போ திட்டமோ இல்லை நாம் ஏன் வீதிக்கு வந்தோம் சுதந்திர நாள் முதல் நாம் கவனிப்பாரற்று சமுதாயமானோம் நாம் எல்லா நிலைகளிலும் மாயிக்கா மூலம் பேச்சுவார்த்தை என்னும் போர்வையின் ஒவ்வொரு உரிமைக்கும் சலுகைக்கும் அரசியல் பிச்சை எடுக்கின்றோம் ஆங்காங்கே தமிழ் பள்ளி கோவில் கட்டுவதற்கு அரசிடம் சிறப்பான கொள்கைகள் இல்லை Jadi sekarangnya sudah lebih kurang dekat 1.5 tahun sudah diumumkan dan beberapa pelaksanaan selang berlaku Tetapi kami melihat pihak-pihak di bawah, iaitu sistem delivery,
tidak berlaku. Mengapa saya memohon? Yeah. Kerana Perdana Menteri dan juga kerajaan sudah meluluskan satu peruntukan dan juga rancangan-rancangan untuk masyarakat India dalam rancangan Malaysia ke-9. Tetapi dalam pelaksanaannya itu tidak berlaku. Kami sudah ada dalam jemaah menteri 27 tahun sebagai menteri. Akhirnya sebelum penyelesaian telah dicapai dalam mesyuarat itu, Yang Amat Berhormat Perdana Menteri telah mengumumkan kepada mereka, saya telah mendengar semua pandangan-pandangan daripada NGO. Saya akan bincang dengan Dato' Sami Belu sebagai wakil masyarakat India. Selepas itu saya ambil tindakan yang sewajar. Itu pun sudah tentunya wakil masyarakat India dalam jemaah menteri, iaitu Dato' Sami Belu lah, bukan orang lain. Saya percaya dia mau tunjukkan itu Mahatma Gandhi orang yang lebih aman dan damai. Tetapi Tunku Abdul Rahman pun lebih aman dan damai juga. Pemimpin kita lebih baik mereka mengambil gambar Tunku Abdul Rahman. Polis pun tak ada mari dekat. Banyak di antara orang-orang yang mogok itu pada hari itu, demonstrasi pun saya sudah jumpa. Dia kata itu hari dia orang hot lah. Panas. Orang kasi panas dia. Tetapi sekarangnya dia baru berfikir, macam manakah kita boleh selesai masalah masyarakat di India, daripada fikirankah atau daripada demonstrasi? Sekarangnya baru-baru saja 25 hari bulan mereka mengadakan tunjuk perasaan. Sekarang dekat 13 hari atau 14 hari lah. Saya tunggu satu minggu atau dua minggu, kasih sejuk sikit lah. Baru itu kita mula kita punya kempen. Dah sudah sejuk sekarang ni? Sekarang lebih kurang. கொஞ்சம் அரசு மானியம் பெற்று கொடுத்துவிட்டு மொத்த ஒதுக்கீட்டில் எத்தனை விழுக்காடு நம்முடையது என்பது கூட தெரியாமல் சுற்றி திரியும் இந்திய கட்சி அரசியல்வாதிகளும் நாம் வாழ்வை அடகு வைத்துள்ளோம். அவர் பேசுறது வந்து என்னோட தலைமை கேபினட் மினிஸ்டர் தான், நான் பேசுறேன், எனக்கு உரிமை இருக்கு, நான் சொல்லுவேன், அவ்வளவுதான், நீங்களாம் கேளுங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் கேட்க விட முடியாது. அந்த மலையில போறார் ஒழிய இந்த சமுதாயத்துக்கு உண்மையாக என்ன நல்லது செஞ்சிருக்காரா? ஒவ்வொரு பொது தேர்தல் காலத்திலும் மாயிக்கா மாநாட்டிலும் அறிவிப்புகளுக்கு பஞ்சமில்லை. பிரச்சார மேடையிலும் மாநாட்டு மலர்களிலும் மாநாட்டு மண்டபத்திலும் நாம் ஏமாந்தோம் ஏமாந்தோம் ஏமாந்தோம். The MRC leader is powerless. I'll give you the latest example. In the Padang Jawa temple issue, Sami Vilu, being the most senior cabinet minister, he went down to the ground. He spoke to the head of enforcement at the ground level. Please don't break, hold on. He says, pick it up. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதே பெரியோர்களின் வாக்கு. இந்த அடிப்படையில் இந்நாட்டில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னர் குடியேறிய இந்தியர்கள் அவர்கள் வாழும் இடங்களில் கோயில்களை எழுப்பினர். சில பெரியவை கம்பீரமானவை, சில சிறியவை.